நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை அப்படின்னா அது எப்படி என்னபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு ரெட்மி நோட் 11 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் இருக்குது, டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. பட் இருந்தாலும் என்னோட மொபைலில் நான் ஈஸியாக என்னபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள், நான் நார்மலாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய மொபைலில் தாராளமாக டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை என்னபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ண தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னார மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு ரெட்மி நோட் 11 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எம்ஐ பிராண்டை யூஸ் பண்ணுறேன் அப்படினால நமக்கு கண்டிப்பாக தீம்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ மற்ற பிராண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய தீம்ஸ்லேயும் ஸோ இந்த மாதிரி ஒரு தீம் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தீம்ஸ் ஆப் அப்புக்குள்ளே போவோம். ஸோ தீம்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் லவ் ஃபீல் அப்படின்னு ஒரு தீம் இருக்கும், அந்த தீம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும், செகண்டாக ஒன்று இருக்கும் பாருங்கள் அது. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும், அந்த ஒரு தீமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மொபைல் நீங்கள் வந்து லாக் பண்ணால் மட்டும் போதும், அதில் நமக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடும். ஓகே, பட் இருந்தாலும் இது இருந்தால் மட்டும் போதாது, நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஃபேஸ் அன்லாக் அப்ளோட செட்டிங்ஸ் வாங்க. மொபைல் செட்டிங்ஸில் அங்கே நமக்கு பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு ஃபேஸ் அன்லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இன்கேஸ் நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்களா அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபேஸ் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கீழே வந்து நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய ஃபேஸ் வந்து நமக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த உங்களுடைய ஃபேஸ் அன்லாக் பண்ணுறது ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அன்லாக் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கலையே, ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து லோகோ இருக்கும் பாருங்கள், அங்கே அந்த சிம்பிள் இருக்கிற இடத்து நீங்கள் கிளிக் பண்ண மட்டும் போதும், ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் அன்லாக் அங்கே செட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் மாதிரி தான் இது நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் நமக்கு தான் தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு யாருக்காச்சும் கண்டிப்பாக அது தெரியாது. ஏன்னா நம்ம இது ஃபேஸ் அன்லாக் தான், பட் இது ஒரு ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக மொபைல் கூட இந்த மாதிரி ஃபிங்கர் அன்லாக் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ரெட்மி எம்ஐ போக்கோ ஸோ இந்த மாதிரி மொபைல்லாம் நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கோங்க, வேறு லெவல் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ இதோட தீம் நேம் பார்த்தீங்கன்னா லவ் ஃபீல் அவங்களுடைய தீம்ஸ் ஆப்பில் இருக்குது. இன்கேஸ் தீம்ஸ் ஆப் இல்லைனா அவங்க தீம்ஸ் ஆப்பை நீங்கள் ரீசெண்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ண அப்புறம் இந்த ஒரு தீம் நமக்கு அவைலபிளாக இருக்குது, ப்ளே அந்த தீம் ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 4.2 MB தான். ஓகே கேஸ், ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ட்ரிக் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.